ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிசாம்ஸ் லாக்ஸ். இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி சொரக்காய் சூப்பு. இந்த சூப்பு ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. இப்போ நீங்க டயட்ல இருக்கிறீங்க, வெயிட் லாஸ்ல இருக்கிறீங்க அப்படின்னா இந்த சூப்பை நீங்க டெய்லி ஒரு முறை சாப்பிட்டு பாருங்க, சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா இந்த ஒரு ஹெல்த்தியான சொரக்காய் சூப்பை எப்படி செய்யலான்றத நம்ம இந்த வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. இந்த சுரக்காய் சூப்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாமா? சுரக்காய் எடுத்துக்கோங்க, நல்ல ஒரு பெரிய சைஸாக ஒரு சுரக்காய் எடுத்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு அஞ்சு பூண்டு பல், இது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம சுரக்காய் எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. தக்காளியை நம்ம முழுசாக தான் போட போகிறோம், நடுவில் இருக்கிறத மட்டும் நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி வெங்காயத்துலேயுமே அந்த ஹார்டாக இருக்கிறத மட்டும் எடுத்திருக்கேன். அப்படியே நம்ம வந்து குக்கரில் இப்போ சேர்த்துடலாம். அடுத்ததாக ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போது இது மூழ்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம மூடி ஒரு 6-7 விசில் வந்து போட்டோம்னா நல்லா மையாக வெந்துடும் இல்லையா? விசில் அடங்கிருச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த காயை எல்லாத்தையும் நம்ம அரைக்க போகிறோம். மிக்சி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. இதில் அடியில் பாருங்கள், நம்மளுக்கு ஜீரகம்லாம் இருக்குது. அதனால் ஒரு ஃபில்டர் வச்சு நம்ம இதை ஃபில்டர் பண்ணி நம்ம ஊற்றுவோம். இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சிட்டு வந்துட்டோம். இதை ஃபஸ்ட்டு நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச தண்ணியை ஃபில்டர் பண்ணி வச்சோம் இல்லையா, அதையும் இப்போ சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணால் நீங்கள் எக்ஸ்ட்ரா இந்த இடத்துல சேர்த்துக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாவை நான் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இப்போ சேர்த்துறேன். இப்போது இது நல்லா கொதிக்கட்டும். நீங்கள் எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒரு 5 நிமிஷத்துக்கு மேலே கொதிக்க விடுங்க. இல்லை உங்களுடைய சூப்பு தண்ணியே வந்து உங்களுக்கு சரியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கொதிக்க வைக்கிறது வந்து கம்மியாக கொதிக்க வச்சா போதும். இப்போ இது கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை சேர்த்துருவோம். சுரக்காய் சூப் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த சூப்பை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. குழந்தைகளுக்கு டெய்லி ஏதாவது ஒரு சூப் கொடுத்தோம்னா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம் இல்லையா? அவ்வளோதாங்க, சூப்பரான சுரக்காய் சூப்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். அப்படியே எங்களுடைய கிசாம் சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. Thanks for watching.